கொரோனாவை பயன்படுத்தி அமைச்சர்கள் ஊழல் கமிஷன் அடிப்பதால் மத்திய அரசை தட்டி கேட்க திராணி இல்லாமல் தமிழக அரசு உள்ளது என காங்கிரஸ் கட்சி குற்றம் உள்ளது நீட் தேர்வு விவகாரத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்த திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தன அதிமுக தரப்பில் பேசிய இன்பத்தமிழன் நீட் தேர்வை முதன் முதலில் கொண்டு வந்தது திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில்தான் என குற்றம் சாட்டினார் இதற்கு பல்வேறு ஆதாரங்களை எடுத்து வைத்து பேசுவதால் அவையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது பேரவைத் தலைவரின் எச்சரிக்கையை பொருட்படுத்தாமல் காங்கிரஸ் உறுப்பினர்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்ததால் காங்கிரஸ் உறுப்பினர் ஐந்து பேரையும் அவையில் இருந்து வெளியேற்ற பேரவைத் தலைவர் உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் கே கே ஆர் ராமசாமி நீட் தேர்வு விவகாரத்தில் அவையில் இல்லாத ஒருவரை பற்றி பேசுவது கண்டிக்கத்தக்கது எனவும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கும் வரை நீட் தேர்வை தமிழகத்தில் நுழைய விடவில்லை எனவும் கூறினார் தற்போது ஆளக்கூடிய எடப்பாடி தலைமையிலான தமிழக அரசுதான் நீட் தேர்வுக்கு தமிழகத்தில் அனுமதி அளித்தது என குற்றம் சாட்டிய கே ஆர் ராமசாமி தமிழக அமைச்சர்கள் அனைவரும் ஊழல் செய்து கொண்டிருப்பதால் மத்திய அரசை எதிர்த்து கேட்க அவர்களால் முடியவில்லை என கூறினார் இவர்கள் கொரோனா காரணத்தை வைத்து பெரிய ஊழல் செய்கிறார்கள் கமிஷன் வாங்குகிறார்கள் என்று நான் குற்றச்சாட்டுகிறேன் இதற்காக தமிழக மக்களை பகடாக மாற்றுகிறார்கள் இதுதான் போக்கு என்றால் தமிழக மக்கள் தப்பிக்கவே முடியாது கொரோனாவில் இருந்து தப்பிக்கவே முடியாது நிச்சயமாக மக்கள் மக்களின் முடிவு கட்டுவதற்கு தயாராக இருக்கிறார்கள்